வீடொன்றுக்குள் விஷவாயு உயிரிழந்த குழந்தை தாய் தந்தைக்கு நேர்ந்த கதி. பிரான்சில் வீடொன்றுக்குள் விஷவாயு பரவியதில் 2 வயது சிறுமி ஒருவர் பலியாகியுள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. குழந்தையின் பெற்றோர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு சோன்-ஏ-எலுவார் மாவட்டத்தில் உள்ள குக்னியோன் எனும் சிறு கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது. போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருந்த போது வீட்டில் வசித்த மூவர் மயக்கமடைந்து கிடந்துள்ளனர். உடனடியாக அவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 2 வயது சிறுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளார். அவரது 23 வயதுடைய தாய் மற்றும் 29 வயதுடைய தந்தை மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது தாயார் மிகவும் தீவிரமான நிலையில் உள்ளதுடன் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. தந்தை மிகவும் லேசாக பாதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விடுதியில் இருந்த மற்றொருவர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள் கார்பன் மோனாக்சைடு விஷவாயு பரவியதாகவும் அதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு மேற்படி அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 நபர்கள் பயன்படுத்திய போத்தலில் இருந்து வெளியேறிய வாயு கசிவு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் எதற்காக இதனை பயன்படுத்தினார்கள் என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.